வடிவேல் சைடில் கேட்கணும்னா ஃபேஸ்புக்கை டெல் பண்ணலாமா வேண்டாமா, இல்லை அப்படி டெல் பண்ணாலும் நம்மளுடைய டேட்டாக்கள் வந்து பாதுகாக்க போகிறதுக்கு எதனா அறிகுறி இருக்கா? ஃபேஸ்புக் டெலிட் பண்ணலாமா வேணாமா? ஸோ இப்போ நீங்கள் ஃபேஸ்புக்கை டீஆக்டிவேட் பண்ணலாம், இல்லாட்டினா டெலிட் பண்ணலாம். ஸோ ஃபேஸ்புக் டீஆக்டிவேட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா எப்போ வேணால் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம், டெலிட் பண்ணிட்டு போனீங்கன்னா புதுசாக நீங்கள் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நீங்கள் அதையும் மீறி டெலிட் பண்ணீங்க அப்படின்ற பட்சத்தில், நீங்கள் ஏதாவது போஸ்ட்டில் டேக் ஆகிருக்கீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ ஒரு போஸ்ட்டில் உங்களை டேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த போஸ்ட்டில் உங்களோட இன்ஃபர்மேஷன் இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும். ஸோ உங்களை பற்றி கம்ப்ளீட்டான இன்ஃபர்மேஷன் ஃபேஸ்புக்கில் வந்து ரிமூவ் ஆகுமான்னு கேட்டால் அதுக்கு வந்து கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஆகும். அது எத்தனை நாள் அப்படின்றது இது வரைக்கும் தெளிவாக தெரியல. பட் நீங்கள் அதையும் மீறி டெலிட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரொம்பவே சிம்பிள், ஃபேஸ்புக்கிலே போய் பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து கைட்லைன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. உங்களோட டேட்டாவெல்லாம் நீங்கள் பேக்கப் எடுத்து வச்சுக்கிட்டு, அதாவது நீங்கள் இது வரைக்கும் அப்லோட் பண்ண ஃபோட்டோஸ் எல்லாமே நீங்கள் பேக்கப் எடுத்து வச்சுட்டு எப்படி டெலிட் பண்ணோம் அப்படின்றதுக்கு ஃபேஸ்புக்கே நிறைய கைட்லைன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணவே போதும், எந்த ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப்பும் மறுபடியும் நம்பி போய் உங்களோட இன்ஃபர்மேஷன் அங்கே கொடுத்து இதே மாதிரி ஒரு பிரச்சனையில் போய் மாட்டிக்காதீங்க. சரி, என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா ஃபேஸ்புக்கு மட்டும் இல்லை, ஒரு சில சோஷியல் மீடியாவும், ஏன் கூகுள் அமேசான் எல்லாருமே டேட்டாவை எடுத்துக்கிட்டு தாங்க இருக்கிறாங்க. பட் என்ன, நம்மளோட பெர்மிஷன் யூஸ் பண்ணி எடுத்துகிட்ருக்காங்க. பட் இப்போ ஃபேஸ்புக்கை நம்ம டெலிட் பண்ணுமா அப்படின்னா, நம்ம அப்படியே ஒரு சின்ன ரீவைண்டு, ரொம்ப வருஷத்துக்கு கூட வேணால் நம்ம ஒரு வருஷம் போன வருஷம் ஜனவரி மாதத்துக்கு தான் போகிறோம். இங்கே இருக்கிற எத்தனை பேர் ஜல்லிக்கட்டு ப்ரொட்டஸ்ட்டுக்காக ஃபேஸ்புக்கை வந்து ஒரு பெரிய ஒரு தளமாக யூஸ் பண்ணுது? கண்டிப்பாக நிறைய பேர் இருப்பீங்கன்னு சொல்லணும் அப்புறம். ஸோ ஜல்லிக்கட்டு போராட்டம் முக்கியமாக நடக்கிறதுக்கு ஃபேஸ்புக்கு தான் வந்து ஒரு முக்கிய காரணியாக இருந்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னா கண்டிப்பாக மிகையே ஆகாது. போன வருஷம் ஃபேஸ்புக் வேணும், ஃபேஸ்புக்கனால தான் நான் எல்லா விஷயத்தையும் சாதிக்க முடிஞ்சது, ஃபேஸ்புக்கால் தான் எல்லா விஷயத்தையும் செய்ய முடிஞ்சுதுன்னு சொன்ன அதே சில வாய்கள் தான் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா டெலிட் ஃபேஸ்புக்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு ஃபுல் காரணமும் தெரியாது, ஃபுல்லாகவும் படிக்கிறது கிடையாது, எதுவுமே தெரிஞ்சுக்காமல் ஆனால் டெலிட் ஃபேஸ்புக்குன்ற கேம்பெயினில் மட்டும் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. ட்ரெண்ட் ஆகணும் யா. ஸோ அப்படி பார்த்தா ஃபேஸ்புக் நல்லவங்க, நாம் வந்து அவங்களை சப்போர்ட் பண்ணுறோமா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? கண்டிப்பாக கிடையாது. ஃபேஸ்புக் டேட்டாவை எடுக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் நம்ம ஏற்கனவே அதை பற்றி பார்த்துட்டோம். ஃபேஸ்புக் வந்து கண்டிப்பாக டேட்டாவை எடுக்க தான் செய்கிறாங்க. அவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை இங்கே நம்ம எத்தனை பேர் படிக்கிறோங்கிறது தெரியல. ஒரு ஆப்பை யூஸ் பண்ணும்போது ஆகட்டும், இல்லைனா ஒரு ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை நீங்கள் சைன் இன் பண்ணும்போதாக இருக்கட்டும், அவங்க கம்ப்ளீட்டாக டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் கொடுத்துறாங்க. என்னென்ன பர்பஸுக்காக அவங்க டேட்டா என்னென்ன டேட்டாவை எடுப்பாங்க, அதை என்னென்ன பர்பஸுக்கு அவங்க யூஸ் பண்ணுவாங்க, யார் யாருக்கு கொடுப்பாங்க, அது எந்த மாதிரி டேட்டாக்கள் தான் கொடுப்பாங்க, உங்களை பற்றியே ஒரு டேட்டா வந்து ஒரு ஆப்புக்கு அவங்க கொடுத்தாலும் இல்லை ஒரு ஆட் போடுறவங்களுக்கு கொடுத்தாலும் அதை வந்து நீங்கள் தான் சொல்ல மாட்டாங்க. ஒரு ஜென்ரலைஸ்ட் இன்ஃபர்மேஷன் நான் ஏற்கனவே சொன்னாங்க இல்லையா, அதாவது போன வீடியோ நம்ம ஏற்கனவே சொன்னோம், கேட்டகரிஸ் மட்டும்தான், அதாவது 25 வயசுக்குரிய ஒரு சாஃப்ட்வேர் இளைஞன், தமிழ்நாட்டை சேர்ந்த, சென்னையில் வாழ்கிற தமிழ் பையன் அப்படின்ற மாதிரி கேட்டகரிஸில் மட்டும்தான் கொடுப்பாங்களே தவிர, இது வந்து இந்த மாதிரி பிரபாகரனை சேர்ந்தது அப்படி இல்லை ராம்குமாரை சேர்ந்ததுன்னு சொல்லிட்டு எங்கேயுமே அவங்க கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க. இது அவங்க கொடுத்துருக்க வாக்குறுதி, இது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அவங்க எங்கே டேம்பர் பண்ணாலும் அது கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஒரு கேஸில் தாங்க போய் முடியும். சரி, இதெல்லாமே விட்டுருவோமே, நம்ம ஃபேஸ்புக் வந்து டேட்டாவை எடுக்குது இல்லை அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்குறது விட்டுருவோம். அது ஒரு நிமிஷம், நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா, அதாவது ஃபேஸ்புக் பண்ண நல்லதுனால ஃபேஸ்புக் பண்ண கெட்டது, அதாவது பண்ணுற மறைமுகமான விஷயங்கள்லாம் நம்ம மறக்க வேணாம் அப்படின்னு சொல்லி. கண்டிப்பாக என்ன சொல்லணும்னு கேட்டால், இப்போ ஜல்லிக்கட்டுக்காக ஃபேஸ்புக் தான் நான் யூஸ் பண்ணேன், அதனால் ஃபேஸ்புக் எனக்கு அந்த விஷயத்தில் நல்லது பண்ணியிருக்கு, இன்றைக்கி என் டேட்டா திருடுறா, அதுக்காக நான் மன்னிக்கணும்னு கேட்டால் கண்டிப்பாக தேவை கிடையாது தான். ஆனால் இதை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு இன்னொரு முக்கியமான விஷயம், இங்கே இருக்கிற எத்தனை பேர் வந்து நம்மளுடைய டேட்டா ப்ரைவசி, அதை நம்மளுடைய ப்ரைவசிக்காக மெனக்கிடுறோம், அதாவது ப்ரைவசி பற்றி வருந்துடும். நான் கம்ப்ளீட் செக்யூர்டாக இருக்கேன். ஃபேஸ்புக்கில் கூட போய் பார்த்தீங்கன்னா நிறைய செக்யூர்டான விஷயங்கள்லாம் பண்ணுறேன், அது மட்டும் இல்லாமல் என் டேட்டா கம்ப்ளீட் செக்யூர்டாக தான் இருக்குது. சரி, இவ்வளோ செக்யூர்டாக இருக்க இவரே போன வாரம் என்ன பண்ணாருன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இருங்க வரேன். இங்கே இருக்கிற எத்தனை பேர் வந்து நீங்கள் வந்து ஒரு எக்ஸிபிஷனுக்கோ அப்படி இல்லைனா ஒரு தியேட்டரோ ஒரு மாலோ இல்லைனா ஒரு என்ன சொல்கிறது இப்போது ரீசெண்டாக நடந்த புக் ஃபேர், ஸோ இது மாதிரி இடத்துக்கெல்லாம் போகும்போது ஒரு லக்கி ட்ரா வைக்கிறாங்க இல்லைனா ஒரு சர்வே வைக்கிறாங்க, அதில் வந்து இன்ஃபர்மேஷனை ஃபில் பண்ணி போட்டுருங்க. நான் ஏன் சொன்னேன்னா, இவரே லாஸ்ட் வீக் நாங்கள் போன இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு லக்கி ட்ராக்கு நேம் எழுதி, நேம் அண்ட் ஃபோன் நம்பர் எழுதி கொடுத்துட்டு வந்தார். இதே மாதிரி எத்தனை பேர் வந்து லக்கி ட்ராக்கு ஒரு நேம் ஆர் ஃபோன் நம்பர் ஆர் எல்ஸ் உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன் இல்லை அவன் சர்வேல கேட்குற ஒரு 4-5 questions இது மாதிரி இடத்துங்களுக்கு எத்தனை பேர் ஃபில் பண்ணி கொடுத்துட்டு வரீங்க? ஸோ ஒரு 10,000 ரூபா கிஃப்ட் ஆம்பர் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15,000-20,000 பேர் வரைக்கும் அவங்க வந்து அவங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ் நேம் அண்ட் ஃபோன் நம்பர் அவங்களோட பேசிக் ஆக்குபேஷன் அவர் பேசிக் டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணி கொடுத்துட்டு வந்துடுறோம். அவன் 10,000 ரூபாய்க்கு கிஃப்ட் ஆம்பர் தரானே வச்சுப்போமே,
அவன் அந்த 10,000 ஏன் சும்மா தரணும்னு சொல்லிட்டு எத்தனை பேர் யோசிக்கிறோம். அந்த சரி அந்த 10,000 கிஃப்ட் கொடுத்த ஒருத்தனை தவிர மிச்சம் எல்லா பேருடைய கான்டாக்ட் நம்பர்ஸ் இருக்குங்க இல்லையா, அந்த கான்டாக்ட் டேட்டா பேஸ் இருக்குங்க இல்லையா, அதை அவன் என்ன பண்ணுறான்னு எத்தனை பேர் யோசிக்கிறோம். நம்மளால் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய அனானிமஸ் கால்ஸ்னு சொல்ல முடியாது, ஆட் ஏஜென்சிஸ் கால்ஸ், லைக் ஃபார் எக்ஸாம்பிள் சார் லோன் வாங்குறீங்களா சார், இல்லைன்னா நீங்கள் அந்த லேண்ட் வாங்குறீங்களா, அப்படி இல்லைனா சார் நீங்கள் வந்து இந்த இன்சூரன்ஸ் அப்ளை பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு எத்தனை பேருக்கு எவ்வளோ கால் வருது. இந்த மாதிரி கால் வர்றப்போ இந்த உங்களுக்கு உங்களுடைய கான்டாக்ட் நம்பரை அவங்களுக்கு யார் கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு யாரா திங்க் பண்ணி பார்த்துருக்கீங்களா. ஸோ இதே மாதிரி ஒரு விஷயந்தான். ஸோ உங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸை, அதாவது உங்களுடைய பேசிக் ப்ரைவசி இன்ஃபர்மேஷனை நீங்களே வந்து ஒரு சின்ன ஒரு கிஃப்ட் கூப்பனுக்காக ஆசைப்பட்டு நீங்களே எழுதி கொடுத்துட்டு வந்துடுறீங்க. ஸோ இதுதான் வந்து நிதர்சனமான உண்மை. அது மட்டும் இல்லாமல் என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதில் இவங்க சின்ன சின்னதாக கேட்குற சர்வே கொஷின்ஸுக்கு நம்ம ஆசைப்பட்டு நம்ம சர்வே கொஷின்ஸ்லையும் நம்ம வந்து டேட்டா ஃபில் பண்ணி கொடுத்துறோம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய இயர்லி சேலரி எவ்வளோ, நீங்கள் வந்து எந்த ஏரியாவில் இருந்து வரீங்க, உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் என்ன, அது மாதிரி எல்லா விஷயங்களையும் நம்ம ஃபில் பண்ணி கொடுத்துட்டு வந்துடுறோம். இதில் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கு வந்து கிஃப்ட் ஹாம்பர் தரோம்னு சொல்லிட்டு தரவங்களும் இருக்காங்க. இன்னும் ஒரு சிலர் இந்த இடத்துக்கு வந்து கிஃப்ட் ஹாம்பரை வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க, அதுவும் உங்கள் ஃபேமிலியோடு வாங்க கலெக்ட் பண்ணிக்கங்கன்னு கூப்பிட்டு அங்கே போனால் ஒரு எம்எல்எம் மீட்டிங்கை பார்த்து உட்கார வச்சுருவாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஃபேமிலி உட்காந்துருப்பாங்க, அவங்கெல்லாம் எப்படி வந்தாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம எத்தனை பேர் வந்து கரெக்டாக யோசிச்சு பார்த்துருப்போன்னு தெரியல. சேம் ஸ்ட்ராட்டஜி தான் ஃபேஸ்புக்கும் ஃபாலோ பண்ணுறாங்க. இதில் என்ன ஒரு பியூட்டின்னு கேட்டிங்கன்னா ஃபேஸ்புக் அட்லீஸ்ட் ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸோடு எல்லாத்தையும் செய்கிறான், பட் நம்ம இங்கே ப்ரைவசியை கொடுக்குறோம் இல்லையா, நம்மளோட டேட்டா கொடுக்குறோம் இல்லையா, அவன் எந்த ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸும் யூஸ் பண்ணுறது கிடையாது. அவன் யாருக்கு வேணாலும் உங்களுடைய கான்டாக்ட் டேட்டா பேஸை வைக்கலாம். ஸோ மினிமலான கான்டாக்ட் டேட்டா பேசஸையே அவன் பல லட்சத்துக்கு வித்துக்கிட்டு இருக்காங்க, வெறும் 10,000 ரூபாய் கிஃப்ட் ஹாம்பரை கொடுத்துட்டு. ஸோ நம்மளுடைய ப்ரைவசியை ஃபேஸ்புக்கும் கிட்டத்தட்ட இதே ஸ்ட்ராட்டஜி தான் ஃபாலோ பண்ணுது. ஸோ இப்போ எவ்வளோ பெரிய அனாலஜி இது. அப்படி பார்த்தா நம்ம வந்து ஃபேஸ்புக்கில் ஒரு டேட்டாவை ஒரு தடவை தான் விற்க, அதாவது ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப்பை பார்க்குறப்போ ஒரு தடவை பெர்மிஷன் கொடுக்குறோம், வேணான்னு ரிவர்க் பண்ணிக்கலாம். ஆனால் இங்கே போய் நம்பர் எழுதி கொடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னா மறந்துடணும், அந்த நம்பர் அவன் எத்தனை பேர்கிட்ட எத்தனை தடவை வைப்பான்னு தெரியாது. ஸோ ஒரு ஒரு என் நம்பரை 1000 பேர்கிட்ட தனித்தனியாக வைக்கிறப்போ தனித்தனியாக 1000 பேர் என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. கண்டிப்பாக அப்பா இப்போவே கண்ணை கட்டுது இதெல்லாம் நினைக்கிறப்ப. இந்த ஃபேஸ்புக் மட்டும் இல்லைங்க, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அமேசான் யூஸ் பண்ணுறீங்க, அமேசான் யூஸ் பண்ணிட்டு அதே மிஷினில் திடீர்னு போய் நீங்கள் ஸ்கைப் யூஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே கூட உங்களுக்கு ஆட் வரதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. என்ன என்ன ஆகுனா ஒரு கட்டத்துக்கு மேலே போயிட்டு நான் அந்த ஒரு ப்ராடக்ட் தெரியாமல் பார்த்துட்டு வந்துட்டுருப்பேன், அது வந்து நான் கடைசி வரைக்கும் வாங்கணும் அப்படின்ற வரைக்கும் எனக்கு இரிட்டேஷன் க்ரியேட் பண்ணுறதோ இல்லை என் மைண்டில் ஒரு ஆசையை தூண்டுறது இந்த மாதிரி எப்படியோ ஒன்று கடைசியில் அந்த ப்ராடக்ட் என்ன வாங்க வச்சுருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிக்காக மட்டும்தான் எல்லாருமே டேட்டா எடுக்கிறாங்க. அதை இவங்க வந்து இப்போ எப்படி நிறைய பேர் இப்போ ஏன் வந்து கொஞ்சம் மாற்றி யூஸ் பண்ணுறாங்க இதுங்களேன், அது அப்படி சொல்கிறப்ப எனக்கு ஒரு முக்கியமான ஒரு சின்ன காமெடி ஒன்று இப்போ நடந்துட்டுருக்குது, அது ஞாபகத்துக்கு வருது. மார்க் சக்கர்பர்க்கு இப்போ பெரிய தலையாய வேலை ஒன்று என்னென்னா, அவங்க வந்து இப்போ நாங்கள் செக்யூர்டாக இருக்கிறோம், அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு செக்யூராக நாங்கள் டேட்டா ப்ரொவைட் பண்ணோம்னா சர்வ் ப்ரொவைட் பண்ணுறதுக்கே நாங்கள் லாய்க்கு இல்லை அப்படின்ற அந்த மாதிரி அவர் ஒரு 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 காட்டாற்று வெள்ள மாதிரி ஒன்று போயிட்டுருக்கிறாரு. அந்த டைமில் ஒரு போஸ்டிவ் ஒன்று வந்து பார்த்தேங்க, அதை பார்த்தோன்னே எனக்கு சிரிக்கிறதா இல்லை என்ன பண்ணுறதுனே தெரியல. கமெண்ட்டில் போயிட்டு BFF அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா அது க்ரீன் கலரில் மாறிச்சுன்னா உங்களோட டேட்டாலாம் செக்யூர்டாக இருக்குது, இதை வந்து மார்க் ஜக்கர்பர்க்கே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்ட் பார்த்தேன். அது நீங்கள் பார்த்தீங்களான்னு எனக்கு தெரியல, எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. அதில் கொடுமையான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, மார்க் ஜக்கர்பர்க்கு இந்த ஸ்கேண்டலுக்கு ஒரு பெரிய ஒரு ஆர்டிக்கல் போட்டிருக்காரு, அதுலேயும் நம்ம ஆளுங்க போய் BFF டைப் பண்ணி வச்சுருக்காங்கன்னா பார்த்துக்கோங்களேன். ஸோ கன்க்ளூஷனாக என்ன சொல்ல வரோம், கிட்டத்தட்ட அரை மணி நேரமாக சம்மந்தமே இல்லாமல் மொக்க போட்டிருக்க மாதிரி உங்களுக்கு தோணலாம், பட் நாங்கள் ஃபைனலாக என்ன சொல்ல வரோம் அப்படின்னு நம்ம கேட்டோன்னா, நீங்கள் உங்களோட இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு உண்டான இன்ஃபர்மேஷன் உங்களோட மூட்ஸாக இருக்கட்டும் இல்லாட்டினா உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷனாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே நீங்கள் ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 100 தடவை யோசிச்சுக்கோங்க. அது ஒருத்தர் சொன்னார் தான், அந்த மாதிரி தான் நாங்களும் சொல்கிறோம். ஒரு தடவைக்கு 100 தடவை யோசிச்சுட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணணும், இது வந்து எனக்கு அவ்வளோ பர்சனலாக இல்லை, இல்லை இது வந்து எல்லாருமே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சி நீங்கள் ஷேர் பண்ண நினச்சா தாராளமாக ஷேர் பண்ணலாம், பட் அதையும் மீறி உங்களுக்கு ஷேர் பண்ண வேணாம்னு தோணுச்சுன்னா ஷேர் பண்ணாதீங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ், ஃபேஸ்புக் அல்லாத ஃபேஸ்புக் மூலமாக யூஸ் பண்ணக்கூடிய தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் நீங்கள் ஏதாவது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அவன் இதுக்கெல்லாம் ஆக்சஸ் வேணும் அப்படின்னு ஃபஸ்ட்டே உங்களுக்கு வந்து ஒரு செக் பாக்ஸ் வச்சோ ப்ரொவைட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அவன் கீழே கொடுத்துருக்கலாம். ஸோ இதெல்லாமே படித்து பாருங்கள். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் படிக்கிறதுக்கு சோம்பேறித்தனமாக இருந்தாலும் நீங்கள் போய் அட்லீஸ்ட் அக்சஸ்யாச்சும் ப்ரிவெண்ட் பண்ணுங்கள். இல்லைங்க, அதாவது ஃபேஸ்புக்கை பொறுத்த வரைக்கும் ஃபேஸ்புக் ஆப்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த பர்மிஷன்ஸை நீங்கள் வந்து என்னென்ன பர்மிஷன் வாங்குறான்றதை தெளிவாக படிச்சிங்கன்னா போதும். மற்றபடிக்கு உங்களுடைய டேட்டாக்கு ஃபேஸ்புக் வந்து 100% செக்யூரிட்டி அப்படின்னு தான் ஃபேஸ்புக்கோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சொல்லுது. ஸோ இப்போ இருக்கிற ஃபேஸ்புக்கோட ஆப் செக்யூரிட்டிஸ் பற்றி பார்த்தீங்கன்னா, அந்த ஃபேஸ்புக் தேர்ட் பார்ட்டிக்கு அவங்க கொடுக்குற செக்யூரிட்டிஸ் பற்றி பார்த்தீங்கன்னா,
இவங்க எல்லாத்தையுமே பிளாக் பண்ணிட்டோம், இப்போ நாங்கள் வந்து செக்யூரிட்டியில் சுப்பீரியராக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் கூடிய சீக்கிரத்தில் ஒரு சில ஃபீச்சர்ஸ் கொடுக்க போகிறாங்க. ஸோ அந்த ஃபீச்சர்ஸ் மூலமாக நீங்கள் என்னென்ன ஆப்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க, அந்த ஆப்ஸ் என்னென்ன பர்மிஷன்ஸ் வாங்குதுங்கிறத உங்களுடைய ஃபேஸ்புக் மெயின் ஸ்க்ரீன்லேயே ஒரு புது ஐக்கான் வச்சு கொடுக்க போகிறதா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஃபேஸ்புக் ஆப் நீங்கள் எதனா ஒன்று கிரியேட் பண்ணிட்டு அதை யூஸ் பண்ணிவிட்டு அதை 3 months கண்டினியூஸாக யூஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட்லேருந்து அந்த ஆப் ஆட்டோமேட்டிக்காக டெலீட் செய்யப்படும். அது மாதிரி விஷயங்கள்லையும் ஃபேஸ்புக் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்குது. அவங்களுடைய செக்யூரிட்டியை அவங்க டே பை டே என்ஹான்ஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இதே மாதிரி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், 2014 அப்புறமா நீங்கள் கிரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ இந்த டேட்டா பிரீச்சுக்கு நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ நாங்கள் மறுபடியும் ஃபைனல் கன்க்ளூஷன், இந்த வீடியோ வந்து டேட்டா ப்ரைவசி கன்சர்னுக்காக மட்டும்தாங்க. ஸோ இது வந்து ஃபேஸ்புக் ரிலேட்டடாக இல்லை, நீங்கள் கூகுள் யூஸ் பண்ணுறவராக இருந்தாலும் சரி, இல்லாட்டினா வேறு ஏதாவது சோஷியல் மீடியா லைக் ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், மெசஞ்சர், நீங்கள் எந்த ஒரு சோஷியல் மீடியாவும் யூஸ் பண்ணுறதா சரி, ஆனால் முக்கியமாக ஃபேஸ்புக் அண்ட் கூகுள் மட்டும்தான். ஸோ கூகுள் தான் பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் அவங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க, ஆனால் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போதே எல்லா இன்ஃபர்மேஷனையும் உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கூகுள் மூலியமாகவும் தேர்ட் பார்ட்டி எப்படி நீங்கள் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணும்போது ஆப்ஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி கூகுளும் தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் அலோ பண்ணுது. லைக் கூகுள் மூலமாக சைன் இன் பண்ணுறீங்க இல்லையா, ஸோ அப்போவே நீங்கள் என்னென்ன பர்மிஷன் கொடுக்குறீங்கிறத ஒரு டீட்டெயிலாகவே கூகுள் உங்களுக்கு லிஸ்ட் பண்ணிடுது. என்ன பர்மிஷன் கொடுக்குறோம், திருப்பியும் சொல்கிறோம், நம்ம என்னென்ன பர்மிஷன் கொடுக்கோங்கிறத செக் பண்ணிக்கிட்டு அலோ கொடுத்தீங்கனாவே உங்களுடைய ப்ரைவசி செக்யூரிட்டாக இருக்கும். ஆனால் மற்றபடிக்கு ஃபேஸ்புக் ஆகட்டும், கூகுள் ஆகட்டும், இல்லை வேறு எந்த ஒரு சோஷியல் மீடியாவாகட்டும், உங்களுடைய டேட்டாவை அவங்க எடுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க. அவங்களுடைய குரோத்துக்கு உங்களை மெட்டீரியலாக, அதாவது ஒரு ப்ராடக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. இதில் எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. இதுக்கு நீங்கள் தயங்கினீங்கன்னா நம்ம ஃபேஸ்புக்கும் கூகுளும் யூஸ் பண்ணுறதுக்கே தயங்கணும். ஸோ கோல்டன் ரூல் ஆஃப் பிஸ்னஸ், ஏதாவது உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைச்சா அந்த இடத்துல நீங்கள் தான் ப்ராடக்ட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். ஃபேஸ்புக்கோட பாலிசி, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், ப்ரைவசி பாலிசி பற்றி நீங்கள் தெரிஞ்சுன்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களையும் கீழே மறக்காமல் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இந்த இன்ஃபர்மேஷன் போய் சேரணும்னா மறக்காமல் அவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் ஃபேஸ்புக்கை டெலீட் பண்ணுவீங்களா மாட்டிங்களான்றதை கீழே தயவு செஞ்சு தெரியப்படுத்துங்க. அது மட்டும் இல்லாமல் இது மாதிரி தேர்ட் பார்ட்டி ஆப்ஸுக்கு பர்மிஷன்ஸ் கொடுக்குறாங்க இல்லையா, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறது கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. இதே போல் இன்னொரு வீடியோவில் கூடிய விரைவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம்.